வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மகாபாரத காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பொக்கிஷம் இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தருடைய கையில் இருந்தால் நம்ம தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக இருக்க போகிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த பொக்கிஷத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தங்கமானது இந்த உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாரும் அவங்க கஜானாவில் சேர்த்து வச்சிருக்கிற தங்கங்களை விட பல மடங்கு அதிக அளவிலே தங்கங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான பொருளை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ போறதுக்கு முன்னால மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்துடைய பெயர் ஷியாமந்தகமணி. இந்த ஷியாமந்தகமணி நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தினமும் 3700 அரிசி மணி அளவிலான தங்கம் கிடைக்கும். இப்படி ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய தங்கத்துடைய எடையானது 77 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஷியாமந்தகமணியை ஒரு நாள் கையில் வச்சிருக்கிறவருக்கே 77 கிலோ தங்கம் கிடைக்கும்னா, அதை பல வருஷமா வச்சிருந்தவங்க பாதுகாத்து வர்றவங்களுக்கு எவ்வளவு தங்கம் கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு கம்பாரிசன் போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால மகாபாரத காலகட்டத்தில் அந்த ஷியாமந்தகமணி யாருடைய கையில இருந்துச்சு, இப்போ அந்த ஷியாமந்தகமணி எங்க இருக்கு, மகாபாரத போர் முடிஞ்சு இப்ப சுமாரா 5100 வருஷங்கள் ஆயிடுச்சு, இப்போ அந்த பொக்கிஷத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு இப்படி எல்லா தகவல்களையும் நம்ம வரிசையா பார்க்கலாம். யாதவ குலத்தை சேர்ந்த அரசர்களில் சத்ரஜித் அப்படிங்கிற அரசன் கிட்ட
சியாமந்தக மணி இருந்தது. உண்மையிலேயே இந்த சியாமந்தக மணி யாருடையதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரிய பகவானுடைய ஆபரணம். அவருடைய கழுத்திலே இந்த சியாமந்தக மணியை அணிந்து கொண்டிருந்தார். சூரிய பகவானுடைய இந்த அதீதமான பிரகாசத்திற்கு காரணம் இந்த சியாமந்தக மணின்னு சொல்லப்படுது. அந்த அளவிற்கு தகதகன்னு மின்னக்கூடிய பொலிவான ஒரு ஆபரணமா அது இருந்திருக்கின்றது. அந்த ஆபரணத்தை சூரிய பகவான் தன்னுடைய தீவிரமான பக்தரான சத்ரஜித்துக்கு கொடுக்கிறாரு. இந்த சியாமந்தக மணி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எந்த காலத்திலுமே வறட்சியே வராது, எப்பவுமே பசுமையாகவே இருக்கும். அதுபோக இயற்கை சீற்றங்களான வெள்ளம், பூகம்பம், இப்படி எந்த விஷயமும் அந்த சியாமந்தக மணி இருக்கின்ற இடத்திற்கு வரவே வராது. அப்படி ஒரு மாய சக்தி பொருந்திய மணியாக அது இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த மணியை யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னாலேயே சொன்ன மாதிரி தினமும் 3700 அரிசி மணிகள் அளவு தங்கத்தை கொடுக்கக்கூடியது. இந்த யாதவ குல மன்னனான சத்ரஜித் பல காலமாக அந்த பொக்கிசத்தை அவரோடு வைத்திருக்கின்றார். அந்த பொக்கிசம் சத்ரஜித்துக்கு மட்டும் பயன்படாமல் ஒட்டுமொத்தமாக யாதவ குலத்துக்கும் பயன்படணும்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா இந்த சியாமந்தக மணியை யாதவர் குலத்திற்கே தலைவராக விளங்கிய உக்ரசேனரிடம் கொடுத்து விடும்படி சத்ரஜித்தை கேட்டுக்கிறாரு. உக்ரசேனர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கிருஷ்ணருடைய தாத்தா, அவர்தான் இப்போது யாதவ குலத்துடைய தலைவராக இருக்கின்றார். கம்சன் தன்னுடைய தந்தையான உக்ரசேனரிடம் இருந்து ஆட்சியை பறித்துக் கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய தாய் தந்தையை சிறையில் தள்ளினாரு. கிருஷ்ண பரமாத்மா சிறுவனாக இருந்த போது கம்சனை கொன்றவுடன் மீண்டும் உக்ரசேனருக்கு மதுராவினை மீட்டுக் கொடுத்தார். அது முதல் மதுராவை ஆட்சி செய்து கொண்டு யாதவர் குலத்திற்கு தலைவனாக விளங்கினார் உக்ரசேனர். இப்படி உக்ரசேனரிடமும் சத்ரஜித் தன்னுடைய அந்த பொக்கிசத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிறாரு. ஆனால் சத்ரஜித் தன்னுடைய தம்பியிடம் அந்த பொக்கிசத்தை கொடுத்து வைத்திருந்தார். ஒருமுறை இந்த சியாமந்தக மணியை தன்னுடைய கழுத்திலே போட்டுக்கொண்டு சத்ரஜித்துடைய தம்பி காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. அப்போது ஒரு சிங்கம் அவரை தாக்கி கொன்று விடுகின்றது. அந்த சிங்கம் சியாமந்தக மணியை கடித்துக் கொண்டு ஜாம்பவானுடைய இடத்திலே போய் போட்டு விடுகின்றது. அதற்கு பிறகு ஜாம்பவானை கிருஷ்ண பரமாத்மா எவ்வாறு வென்று முடித்தார், எப்படி மீண்டும் சியாமந்தக மணி மீட்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் இப்ப உங்களுக்கு மேல காட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா இந்த சியாமந்தக மணி எப்படி கிருஷ்ண பரமாத்மாவால் மீட்டெடுக்கப்பட்டு துவாரகைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோவை பார்க்கலாம். ஒரு வழியாக சியாமந்தக மணி மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டு சத்ரஜித்திடம் கொடுக்கப்படுகின்றது. சத்ரஜித் அதற்கு பிறகு பல காலமாக அந்த சியாமந்தக மணியை அவர் வைத்திருந்தார். அதற்கு பிறகு இந்த பொக்கிசத்தின் மீது ஆசை கொண்டு 3 யாதவர்கள் சத்ரஜித்தை கொன்னுறாங்க. கிருஷ்ண பரமாத்மா சத்ரஜித்துடைய மகளான சத்யபாமாவை மணந்திருந்தார். சத்யபாமா தன்னுடைய தந்தை இந்த பொக்கிசத்திற்காக கொல்லப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கிருஷ்ணருக்கு சொன்ன உடனே சத்ரஜித்தை கொன்றுவிட்டு இந்த பொக்கிசத்தை கவர்ந்து சென்றவர்களை விரட்டி சென்று கிருஷ்ண பரமாத்மா இருவரை கொன்று விடுகின்றார். ஒருவரை மட்டும் அந்த பொக்கிசத்தோடு
கூட அழைத்து கொண்டு வந்து அவர் இறுதி வரை துவாரகையிலேயே அந்த பொக்கிசத்தை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை மட்டும் போட்டுறாரு. இப்படி மகாபாரதத்திலே கடைசி வரையிலே அந்த சியாமந்தகமணி துவாரகையில் தான் இருந்தது. குருக்ஷேத்திர போருக்கு அப்புறமா இந்த சியாமந்தகமணி யார் கையில இருந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவல்களை மகாபாரதத்துல சொல்லப்படல. ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த சியாமந்தகமணி துவாரகையில தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அப்போது கிருஷ்ண பரமாத்மா ஆண்டு கொண்டிருந்த துவாரகை கடலால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அப்படி அந்த ஒட்டுமொத்த துவாரகா நகரமும் கிருஷ்ண பரமாத்மா இறந்த பிறகு கடலால் ஆட்கொள்ளப்பட்ட போது இந்த சியாமந்தகமணியும் கடலால் அரித்து செல்லப்பட்டிருக்கும். இந்த சியாமந்தகமணிய எப்படி டைட்டானிக் கப்பல்ல இருந்து கீழே விழுந்த வைரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம் இருந்ததோ, அப்படி பல ஆராய்ச்சியாளர்கள் துவாரகை மூழ்கி போன இடங்களில் எல்லாம் தேடி சென்றிருக்கின்றார்கள். ஆனால் யாருக்குமே இந்த சியாமந்தகமணி இதுவரைக்கும் கிடைக்கலை. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சியாமந்தகமணி வேற எதுவுமே கிடையாது, இப்போது இங்கிலாந்து மகாராணி வைத்திருக்கின்ற கோகினூர் வைரம் தான் சியாமந்தகமணி. அந்த கோகினூர் வைரமானது மகாபாரத காலகட்டத்துக்கு அப்புறமா பல தலைமுறைகளாக பல ராஜவம்சங்கள் பாதுகாத்துட்டு வந்தாங்க. முகலாய படையெடுப்பின் போது கோகினூர் வைரமானது இந்திய வம்சாவளியிடம் இருந்து முகலாயர்களுடைய கைக்கு போகுது. அதுக்கப்புறமா முகலாயர்கள் கிட்ட இருந்து இப்போது ஆங்கிலேய படையெடுப்பின் போது இங்கிலாந்துடைய மகாராணிக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சியாமந்தகமணியும் கோகினூர் வைரமும் ஒரே பொருள் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சியாமந்தகமணியில சொல்லக்கூடிய பல அதிசயமான செயல்களை கோகினூர் வைரம் செஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அது மட்டுமல்லாமல் சியாமந்தகமணி தினமும் 77 கிலோ தங்கத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. கோகினூர் வைரம் அந்த மாதிரியான எந்த தங்கத்தையும் கொடுக்கவில்லை. அதனால் கோகினூர் வைரமும் சியாமந்தகமணியும் ஒரே பொருள் அல்ல என்பது நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். ஒருவேளை அந்த சியாமந்தகமணி நம்முடைய யாராவது ஒருவருடைய கையில இருந்தா நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சியாமந்தகமணி தினமும் 77 கிலோ தங்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் இந்த 2020 டிசம்பர் கொடுத்த டேட்டா படி இந்திய அரசாங்கத்துடைய கையிருப்புல ரிசர்வ் பேங்க்ல மட்டும் 670 டன் தங்கம் இருக்குது. அதாவது 670,000 கிலோ தங்கம் இந்திய அரசாங்கத்துடைய கையிருப்புல ரிசர்வ் பேங்க்ல இருக்கு. இந்த அளவு தங்கத்தினை வெறும் 8703 நாள்ல சியாமந்தகமணியால அது யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பெற்றுத்தர முடியும். அதாவது 24 வருஷம் யாராவது ஒருத்தவங்க சியாமந்தகமணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கம் இன்னைக்கு தன்னுடைய கையிருப்பிலே வைத்திருக்கின்ற 670 டன் அளவிலான தங்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வெறும் 24 வருஷத்துல. சரியே, இந்திய அளவுல சுருக்கிக்கணும், உலக அளவிலே தங்கத்தை அதிக அளவிலே கையிருப்பு வைத்திருக்கின்ற முதல் 30 நாடுகளுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அவங்க கிட்ட 32,226 டன் அளவுக்கு தங்கம் இருக்கின்றது. அதாவது 3,22,26,400 கிலோ தங்கம் வச்சிருக்காங்க. அந்த தங்கம் சியாமந்தகமணியால் 418,525 நாள்ல கொடுக்க முடியும். அதாவது இந்த டாப் 30 கண்ட்ரி சேர்த்து வச்சிருக்கின்ற தங்கத்தை 1147 வருடங்களில் சியாமந்தகமணியால் உற்பத்தி செய்து கொடுக்க முடியும். எனது 1147 வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, மகாபாரதம் நடந்து முடிந்து இன்னைக்கு 5100 வருஷங்கள் ஆயிருச்சுன்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த 5100 வருஷமும் ஏதோ ஒரு குடும்பம் அந்த சியாமந்தகமணியை தன்னுடைய கையிலே கொண்டிருந்தால் 14,33,35,000 கிலோ தங்கம் இந்நேரம் அவர்களுக்கு இருக்கும். இந்த நம்பர்ஸ் பார்த்தா நமக்கே ஒரு மிகப்பெரிய மலை ஏற்பட்டு விடும். அந்த அளவிற்கு பொக்கிசத்தை தரக்கூடிய இந்த சியாமந்தகமணி இன்று துவாரகை மூழ்கடிக்கப்பட்ட போது அதோடு சேர்ந்து போயிருச்சுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.